வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம். இறந்தவர்களுடைய ஆன்மா உங்களை பின்தொடர்கிறதா, அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறதா, அதற்கான அறிகுறிகள் என்ன, அதிலிருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம், பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற உங்களுடைய பல கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதிய அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய பல கேள்விகளுக்கு இங்கே விடை கிடைக்கும். இந்த உடம்பில் உயிராக இருக்கக்கூடியது தான் இந்த உடல். பிரிந்ததற்கு பிறகு நம்ம அதை ஆன்மான்னு சொல்கிறோம், பேயின்னு சொல்கிறோம், இன்னும் பல பெயர்கள் வைத்து நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு நெருக்கமானவங்க அல்லது உங்கள் மீது அக்கறை கொண்டவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, அவர்களுடைய ஆன்மா அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்க அவங்களுக்கு விருப்பமான இடங்களுக்கோ அல்லது வீடுகளுக்கோ நபர்களை சுற்றி சுற்றி தான் அலைந்து கொண்டிருக்கும். இந்த உடம்பில் உயிர் இருக்கும் பொழுதே புலன்களை கடந்த நிலைக்கு போனவர்களுக்கு யோக பயிற்சியில் அவர்கள் மட்டும்தான் புண்ணிய லோகத்திற்கு செல்ல முடியும். மற்ற எல்லா ஆன்மாக்களுமே பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய ஆசாபாசங்கள், விருப்பங்கள் இவையெல்லாம் அடுத்தவர் மூலமாக நிறைவேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய பதிவுகள் கரைந்த பிறகு தான் புண்ணிய லோகத்திற்கு செல்ல முடியும். அவர்களுடைய நடமாட்டத்தை, அவர்களுடைய செய்கைகளை பார்த்திங்க அப்படின்னா சில அறிகுறிகளை வைத்து நம்மால் கண்டுகொள்ள முடியும். நிறைய பேர்களுக்கு இந்த அனுபவம் கிடைத்திருங்க. அதாவது ஒரு சிறிய நிகழ்வுலையும் சரி, ஒரு மயிர் இலையில் நீங்கள் உயிர் தப்பிச்சிருப்பீங்க, ஒரு விபத்திலிருந்து தப்பித்திருப்பீங்க, யாரோ பின்னாடி கூப்பிட்ட மாதிரி இருக்கும், திரும்பி பார்ப்பீங்க, ஒரு சின்ன விபத்திலிருந்து தப்பிச்சிருப்பீங்க, ஏதாவது பொருள் விழுந்திருக்கும், அல்லது நிறைய நிகழ்வுகள் இது மாதிரி நிறைய பேராளுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன், என்னுடைய அனுபவத்திலையும் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட சமயங்கள் எல்லாம் நல்ல ஆன்மாக்கள், உங்களுக்கு விருப்பமான ஆன்மாக்கள் உங்களை அந்த விபத்திலிருந்தும் முன்கூட்டியே வர்றதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையிலையும் ஏதாவது சில அறிகுறிகளை காட்டும். யாராவது பின்னாடி இருந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும், நீங்கள் திரும்பி பார்த்துருப்பீங்க, யாராவது தொடுற மாதிரி இருக்கும், உங்களுக்கே உள்ளுணர்வாக சில நேரங்களில் சொல்லும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது ஆன்மாவாக இருக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு நிறைய ஆன்மாக்கள் இது மாதிரியான விஷயங்களை செய்கிறது. குல தெய்வங்களாக கூட இருக்கலாம். குல தெய்வங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு தாட்டும் ஒரு 10-15 பரம்பரைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, தலைமுறைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அவர்கள் நம்மளோடு வாழ்ந்து இறந்தவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு சிலை வைத்தோ அல்லது அவர்கள் சமாதிக்கு மேலே ஒரு சிலை வைத்தோ நம்ம வழிபட்டு வந்துட்டுருப்போம். அப்படிப்பட்டவர்கள் தெய்வமாகவே அங்கே இருந்து நம்மளுடைய சமுதாயத்தினர், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பேரன் பேத்திகள் நலமாக வாழ்வதற்கு இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அருளாசை வழங்கிட்டிருப்பாங்க. உங்களுக்கு நெருக்கமானவர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, நண்பர்களோ அல்லது உறவினர்களோ, அப்பா அம்மாவோ அல்லது அண்ணன் தம்பிகளோ இறந்துட்டாங்க அப்படின்னா, அவர்கள் உங்களுக்கு சில செய்திகளை சொல்வதற்கு பல வழிகளில் முயற்சிப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு அறிகுறிகளை காட்டுவாங்க. அதில் முக்கியமானதாக சொல்லப்படுவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாசனையை சொல்லுவாங்க. ஒரு ரூம்குள்ளே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விதமான வாசனையை நீங்கள் உணர்வீங்க. இந்த ஆவிகளோட பேசக்கூடிய பயிற்சியில் கூட அது மேக்சிமம் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊதுபத்தியை பயன்படுத்துவாங்க, வாசனை திரவியங்களை பயன்படுத்துவாங்க. ஏன்னா வாசனை அப்படிங்கிறது ஆன்மாவுக்கு, ஆன்மாவுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி தொடர்பை ஏற்படுத்துவதில் மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக சொல்லப்படுவது இந்த வாசனை. சில பேருடைய தூய தேகமாக இருந்தது, ஆசாபாசங்கள் இல்லாமல் தூய தேகமாக இருந்தால் நல்ல வாசனைகளை உங்களால் உணர முடியும். ஊதுபத்தி வாசனையாக இருக்கட்டும், அல்லது கற்பூர வாசனையாக இருக்கட்டும், சில பேருக்கு சந்தன வாசனையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விதமான வாசனைகளை உங்களால் உணர முடியும். இந்த ஆவிகளோடு தொடர்பு கொள்வதற்கு பலவிதமான வழிகள் முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அவசியமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சரி பொதுவாகவே அது அவசியம் இல்லாத ஒன்றுன்னா நம்ம சொல்லணும். ஏன் சொல்கிற அப்படின்னா, நீங்கள் அந்த ஆவியோட தொடர்பு கொண்டுட்டீங்கன்னு வைங்க, அந்த ஆன்மாவுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா உங்களை தவிர அவர்களுக்கு தொடர்பு கொள்வதற்கு வேறு வழியே இல்லை. அந்த வேலியில் போகிறது எடுத்து வேட்டியில் விட்ட கதைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி எப்பப்பெல்லாம் அது தோணுமோ உங்களை தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்கும், உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் இது ஒரு தேவையில்லாத ஒன்று.
சரி, இதற்கான அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வெளியே இருந்தாலும் சரி உங்களை பின்தொடர்வதற்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்னது வாசனை. அதன் மூலமாகவும் உங்களை தொடர்பு கொள்வதற்காகவும் பின்தொடர்வதற்கான வழிகள் இருக்குது. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கனவுல வரும். ஆனால் அந்த கனவு அப்படிங்கிறது சாதாரணமான கனவாக இருக்காது, உண்மையாக நடந்தது போலவே இருக்கும். இறந்தவங்க வந்து கனவுல சொல்கிறாங்க அப்படின்னா அது உண்மையாக நடந்தது போலவே இருக்குது. ஏதோ சொல்லணும்னு உங்கள்கிட்ட முயற்சி பண்ணுறாங்க. முடிந்த வரைக்கும் அந்த கனவை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதே போல் இசை, நீங்கள் இருவரும் சேர்ந்து ரசித்த ஒரு பாடலோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான பாடலோ அல்லது அவருக்கு பிடித்தமான பாடலோ உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும். நீங்கள் காரில் போனால் கேட்கும், வெளியே போனால் பாடிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு வந்தால் அதே ஒரு ஹம்மிங் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் மூலமாகவும் அவங்களுக்கு தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்திங்க, அதே போல் கண்ணாடியில் நீங்கள் முகம் பார்க்கும் பொழுதும் ஏதாவது உருவம் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து கண்ணாடியை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய முகம் மாறி வேறு ஆன்மாவினுடைய உருவங்கள் கூட தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நீண்ட நேரம் கண்ணாடி பார்க்கக்கூடாது, இரவில் கண்ணாடி பார்க்கக்கூடாது. ஏன்னா கண்ணாடி பார்க்கும் பொழுது உங்களுடைய உயிர் சக்தி ப்ரொஜெக்ஷன் ஆகுது. அப்படி ப்ரொஜெக்ஷன் ஆகும்போது சில பேருக்கு அவர்கள் உடலில் வேறு ஏதாவது ஆன்மாக்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த ஆன்மாவினுடைய உருவம் அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் புகைப்படம் எடுக்கும் பொழுதும் கூட சில இடங்களில் சில ஆன்மாக்களை வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் பண்ணி ட்ரெண்டிங்காக நிறைய ஃபோட்டோக்கள் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இயற்கையாகவே சில நேரங்களில் ஃபோட்டோக்கள் அந்த மாதிரியான ஒரு ஆன்மாக்களுடைய கிராசிங் பாஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொதுவாக பயன்படுத்தக்கூடியது ஒரு எண்கள். எண்கள் தொடர்ந்து ஒரு விதமான எண்கள் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த எண்களோட தொடர்பு கூடிய யாரோ உங்கள் நெருக்கமானவங்க உங்களோடு தொடர்பு கொள்ளவோ அல்ல உங்களோட பேசவோ ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். அது அவங்களுடைய மொபைல் நம்பராக இருக்கலாம், இல்லை வீட்டு எண்ணாக இருக்கலாம், இல்லை கார்னுடைய நம்பராக இருக்கலாம். இந்த எண்களை நீங்கள் கவனிக்கும் போதும் நீங்கள் அதை உணர முடியும். அதே போல் ஒரு எதிர்பாராத செயல், சாதாரணமாக நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க, ஒரு இறகு வந்து உங்கள் மேலே படலாம், இல்லை ஒரு இலை வந்து படலாம். அதாவது இது எதர்ச்சியாக கூட நடக்கலாம், ஆனால் தொடர்ந்து இதே செயல் நடந்தது அப்படின்னா அதற்கு அந்த ஆன்மாவினுடைய அறிகுறியினுடைய காரணமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிழல்கள். நிழல்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் மறையக்கூடியதாக இருக்கலாம், அல்லது மிக விரைவாக செல்லக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கலாம். இது போன்ற அறிகுறிகளையும் உங்களால் பார்க்க முடியும். அப்புறம் நீங்கள் தனியாக தனிமையில் நீங்கள் ஒரு அறையில் உட்காந்துருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துருந்தாலும் சரி, இல்லை சும்மா உட்காந்துருந்தாலும் சரி, இல்லை தனியாக தூங்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழலில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான நேரங்களில் யாராவது அருகில் படுத்திருக்கிற மாதிரி தெரியும், அல்லது உங்களை யாரோ தொடுற மாதிரி தெரியும், உங்களுடைய முடிகளை கோதுவது போல, இது மாதிரியான சில அறிகுறிகளை உங்களால் கண்டுபிடி உணர முடியும். இது மாதிரி பல்வேறு அறிகுறிகளை, வித்தியாசமான அறிகுறிகளை உங்களால் காண முடியும். சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா வயலண்ட்டான ரொம்ப ஆக்ரோஷமான ஆன்மாக்கள் இருக்கும். அதாவது தூக்கு போட்டு இறந்தவங்க, விபத்தில் இறந்தவங்க, தற்கொலை செய்து கொண்டவர்கள், இவர்களுடைய ஆன்மாக்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க. அந்த வீட்லலாம் நிம்மதியாக தூங்கவே முடியாது, நிறைய கெட்ட கனவுகள் வரும், வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் வரும். அவங்கள் ஆசைப்பட வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்வதை பொறுக்க முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகளை எல்லாம் உண்டு பண்ணக்கூடிய ஆன்மாக்கள்லாம் இருக்குது. அவர்கள் இருக்கணுங்கிற வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்க இப்படியெல்லாம் நான் வாழணும், அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ட பொருட்களை அவங்களுடைய ஆசைப்பட்ட பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்தும் பொழுதும் சில வைலண்ட்டான விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி இருப்பவர்களும் ஆன்மாவினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இந்த ஆன்மாவினுடைய அறிகுறியை எப்படியெல்லாம் உங்களால் இந்த மாதிரியான கெஸிங் பண்ண முடியல, எதையும் உணர முடியல அப்படின்னா கூட உங்களுடைய செல்ல பிராணிகளுக்கு இதையெல்லாம் உணரக்கூடிய சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வீட்டில் பூனையாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், அல்லது நாய்களாக இருக்கட்டும்,
மீன், நாய், இந்த பூனை, குருவி இதெல்லாம் வளர்த்துறீங்க, செல்ல பிராணிகள் வளர்த்துறீங்க அப்படின்னா அதனுடைய நடவடிக்கையில் நிறைய வித்தியாசங்கள் தென்படும். அதை வைத்து கொண்டு நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். சரி, இதெல்லாம் ஓகே, இதிலிருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆன்மாவுமே பார்த்தீங்க அப்படின்னா யாருமே கண்டுகொள்ளவில்லை அப்படின்னா தான் அது வைலண்ட் ஆகும். எந்த ஆன்மா உங்களுக்கு வந்து துன்பம் கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆன்மாவை நீங்கள் வழிபட ஆரம்பிக்கணும். எந்த ஆன்மா உங்களுடைய நண்பராக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஆன்மாவை நீங்கள் வழிபட அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு ஆன்மாவாக இருக்கும், உங்களுடைய பல பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய, காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவே அந்த ஆன்மா இருக்கும். அதனால் எந்த ஆன்மாவாக இருந்தாலும் சரி, அந்த ஆன்மாவை நீங்கள் நினைத்து மனதார வழிபட 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 அந்த ஆன்மா உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்யும். ஆனால் இதுக்காக நீங்கள் பயப்படவெல்லாம் தேவையில்லை வீட்டில் இருக்கும்போது. ஏன்னா இந்த சிந்தனையோடவே இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே இல்லாதது கூட அங்கே நிகழ்வு இருக்கிற மாதிரியான ஒரு மன கற்பனையிலேயே நீங்கள் இருக்க பயக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் ஆன்மாங்கிறது ஒன்றுமே இல்லை. உடலில் உயிர் இருக்கும் பொழுது அவரை இந்த பேர் சொல்லி கூப்பிட்றோம். உடலை விட்டு பிரிந்த உயிரை நம்ம ஆன்மான்னு சொல்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் எப்படி உயிர் உடல் இருக்கும் பொழுது சர்வ சாதாரணமாக பக்கத்தில் உங்கள் நண்பர் உட்கார்ந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதே போல் அந்த உடலை விட்ட ஆன்மாவோடு நீங்கள் தாராளமாக பேசலாம். என்ன அது பேசுறது உங்களுக்கு கேட்காது. சில நேரங்களில் அதுவுமே என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஆன்மா உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யும், உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க, குலதெய்வ வழிபாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள்லேருந்து, பல விபத்துகள்லேருந்து, எந்த சாமி செய்த புண்ணியமோ ஒரு செகண்டு நான் காப்பா மறந்துலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது மாதிரியான ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் ஆன்மாக்கள் மூலமாகத்தான் நடக்கும். நீங்கள் அந்த காரை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்குமே ஆகாது, இதில் போனவங்க உயிர் பிழைப்பாங்களா அப்படின்ட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளே வந்தவனுக்கு ஒரு துளி காயமாகாமல் ஒரு சின்ன ஃப்ராக்சரோடு அவர் வெளியே வந்திருப்பார். இந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் எப்படி நடக்கும், குலதெய்வத்தினுடைய அருளாலும் நல்ல புண்ணிய ஆன்மாக்களினுடைய ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான அதிசயங்கள் ஆச்சரியங்கள்லாம் நடக்கும். அதனால தான் முன்னோர்களை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.